முதன்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். ஸ்டெர்லைட் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. அதில் தமிழக அரசு பல்வேறு வாதங்களை முன்வைத்து வருகிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தாமிர ஜிப்சம் கழிவுகள் பாதுகாப்பற்ற முறையில் கொட்டப்படுவதாக தமிழக அரசு தரப்பில் வாதமானது முன்வைக்கப்பட்டு வருகிறது. ஸ்டெர்லைட் தொடர்பான வழக்கானது உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. தமிழக அரசு தரப்பு தன்னுடைய வாதங்களை முன்வைத்து வருகிறது. மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். உடன் பேசலாம் மதியழகன். இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை அடுத்து மூடப்பட்ட ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க உத்தரவிடக் கோரி வேதாந்தா நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தது. அந்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் அதனை எதிர்த்து வேதாந்தா நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தது. அந்த மனு மீதான இறுதி விசாரணை மூன்றாவது நாளாக தலைமை நீதிபதி டிஒய் சந்திரசூட் தலைமையிலான அமர்வில் இன்றைய தினம் நடைபெற்று வருகிறது. இதில் இன்றைய தினத்தின் பொறுத்தவரைக்கும் தமிழக அரசு சார்பில் மூத்த வழக்கறிஞர் சி எஸ் வைத்தியநாதன் ஆஜராகி ஸ்டெர்லைட் ஆலையின் தாமிரம் மற்றும் ஜிப்சம் கழிவுகள் அனைத்தும் பாதுகாப்பின்றி பொதுவெளியில் கொட்டப்படுகிறது, இதனால் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுகிறது என்று ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார். அப்பொழுது நீதிபதிகள் ஆலை வளாகத்திற்குள், அதாவது இந்த தாமிரம் மற்றும் ஜிப்சம் கழிவுகளை ஆலை வளாகத்திற்குள் கொட்டுகின்றனரா அல்லது பொது வெளியில் கொட்டுகின்றனரா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு பதிலளித்த தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர், ஆலைக்கு வெளியில் கொட்டுகின்றனர், அப்படியானால் கழிவுகள் கொட்டப்படும் இடத்தில் ஏதேனும் வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளதா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு பதிலளித்த தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர், எந்த வேலியும் நிறுவனத்தால் அமைக்கப்படவில்லை, அதே போல பல விதிமுறைகளை மீறியதால் தான் ஆலையை மூட உத்தரவிடப்பட்டது என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து தலைமை நீதிபதியை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு நிறுவனமும் தாமாக அனைத்து நிபந்தனைகள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமே தவிர தவறு நடந்துள்ளது என சுட்டிக்காட்டி, அதாவது அதிகாரிகள் சுட்டிக்காட்டிய பின்னரே அதனை நிவர்த்தி செய்வோம் என்று இருக்கக்கூடாது என்று தெரிவித்தார். மேலும் அதே வேளையில் ஒரு நிறுவனத்தை மூட நடவடிக்கை எடுக்கும் பொழுது அந்த நிறுவனத்தின் தவறுகளை முதலில் வெளிப்படையாக சுட்டிக்காட்ட வேண்டும் என்றும் தலைமை நீதிபதி தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக இந்த வழக்கினுடைய விசாரணையானது உச்சநீதிமன்றத்தில் மூன்றாவது நாளாக நடைபெற்று வருகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.